வணக்கம். யூசிட்டு பாஸ் நியூஸின் 13/9/2021 செப்டம்பர் 13 திங்கட்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். ட்விட்டர் நீட் தேர்வு குறித்து ஒருவரின் கருத்துக்கு நடிகர் சித்தார்த் காட்டமாக பதிலளித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் கோவை மாநிலங்களில் அடுத்த ஆண்டு வரவுள்ள பேரவைத் தேர்தலில் சிவநேசனை போட்டியிடும் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சஞ்சய் ரவுலத் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 1608 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாய்சேகர் படத்துக்கு இசையமைக்க இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணை பெயரை நடிகர் வடிவேலு பரிந்துரைத்துள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் என்ற மாரியப்பனுக்கு அவரது சொந்த கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மற்றும் மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் மூலம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தில்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 22 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாஜகவின் மூத்த தலைவரான பூபேந்திர படேல் குஜராத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தின் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று நிறைவடைந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட கொரோனா தடுப்பூசி முகாம்களில் பெரும்பாலான இடங்களில் போதிய அளவு மருந்து இல்லாததால் மக்கள் திரும்பி சென்றுள்ளனர். T20 உலகை கோப்பைக்கான இலங்கை கிரிக்கெட் அணியை ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச அரசின் சாதனைகளை விளக்கும் விளம்பரத்தில் கொல்கத்தா பாலத்தின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்று பெற்றோர்களும் அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றனர். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய புதிய புதிய செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.